என்ன குற்றம் பண்ணும், எதுக்காக இந்த அவலநிலை? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி அதிர்ச்சி தரத்தக்க தகவல்களை கொண்ட ஒரு காணொலியை இப்பொழுது உங்கள் முன் காட்ட இருக்கிறோம். தென்மண்டல காவல்துறை தலைவரும் திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவரும் அவர்களை கேமராவை உடைப்பதற்கான ஏணியை வைத்திருந்து அங்கே செங்கற்களை குவித்து வைத்து கட்டைகளை அடுக்கி வைத்து இவர்கள் போராடுகின்ற மக்களோடு ஒரு குழுவினரை ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தால் அமைக்கப்பட்ட ஒரு குழுவினரை உள்ளே அனுப்பி வைத்து எவ்வாறு அந்த கேமராக்களை உடைத்தார்கள் என்பதையும் காட்டினோம். 10 நிமிடம் கழித்து மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்ட பின்பு மீண்டும் கேமரா 3 நாளை உடைத்ததும் தீயை வைத்ததும் குறிப்பிட்ட நபர்கள் தான் என்பதையும் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறோம். திட்டமிட்டு துப்பாக்கி சூட்டு தீவிர புத்தகங்களை சரித்தனமாக அரங்கேற்றிய ஐஜி சைலேஷ்குமார் யாதவ் அவர்களையும் டிஐஜி கபில்குமார் சரத்தர் அவர்களையும் இவர்கள் பின்னால் இருந்து இயக்கிய ஸ்டெர்லைட் உரிமையாளர் அனில் அகர்வால் ஆகியோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஏற்கனவே தண்ணீர் பெறுவதற்கான அனுமதி என்பது தாமிரபரணி ஆற்றிலிருந்து பெறுவதற்கான அனுமதி, நிலத்தடி தண்ணீர் எடுக்கிறதுக்கு அனுமதி, நிலத்தடி தண்ணீர் முழுக்க முழுக்க எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி பொதுப்பணித்துறையை அறிவித்த பகுதிகள் முறையீடு எடுக்கிறாங்க. நாம் தொலைநோக்கு அடிப்படையில் பார்க்கணும். கடல் தண்ணி உள்ளவங்க அதை எப்படி சொல்கிறீங்க? இப்படி தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு என்பது ஒன்று ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு பெரிய நெருக்கடி, இன்னொன்று அரசுக்கு பெரிய ஆளுகின்ற அரசு. காரணம் வந்து அவங்க எல்லாமே இவருடைய கையாட்கள். அரசு என்னை பல முறை கொல்ல பார்த்திருக்காங்க. பசுமை வழிச்சாலையை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் தமிழ்நாட்டை பன்னாட்டு கம்பெனிகளுக்கு ஏலம் விடுவதற்காகவும் இங்கே கூடகுளத்தில் அணுகுலை நியூட்ரினோ கெயில் மீத்தேன் ஸ்டெர்லைட் ஆற்றுமணல் கொள்ளை கிரானைட் கொள்ளை தாஜ்மணல் கொள்ளை என்று இங்கே கவுண்டி வேடியப்பன் மலையில் இருக்கக்கூடிய இரும்பு தாதுகளை கொள்ளையடிப்பதற்காக எண்ணற்ற நாசகார திட்டங்களை அரசு தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகிறது. ஆற்று தாஜ்மணல் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாஜ்மணல் கொள்ளைங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. மணல் கொள்ளக்காரன்னு சொல்றான், கம்பெனிக்காரன் சொல்றான், நாங்க வந்து சிஎம் இத்தனை பர்சன்ட் பெற்றோம், மாவட்ட ஆட்சியர் இத்தனை பர்சன்ட் கொடுக்குறோம், கலெக்டர் இத்தனை பர்சன்ட் கொடுக்குறோம், எத்தனை ஆவணம் நாங்க கொண்டு கொடுத்துருக்கோம். வீடியோ எடுத்து உயிர பணையம் வச்சு வீடியோ எடுத்து கொண்டு போய் வெடி வெடி இருந்து கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடக்கின்ற போராட்டம் எல்லாம் எங்களுக்கு எதுவும் தேவை என்று சொல்லவில்லை, எங்களை அப்படியே விட்டு விடுங்கள், நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம், எங்களை அழிக்காதீர்கள் என்றுதான் தமிழக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மக்களை விவசாயத்தை கொடுத்தா விடமாட்டான், பக்கத்து காட்டுக்கார வேலைக்கான இவங்களுக்கு தூக்கம் வராது, அது மான பிரச்சனை. விளைச்சல் வருதோ இல்லையோ, விதைச்சு அது முழுக்க சாவியா போகுதோ இல்லையோ, நாம மருந்து குடிச்சு தற்கொலை பண்றோமோ இல்லையோ, விதைக்காம கூடாது விவசாயினுடைய உணர்வு அடிப்படை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, விவசாயம் பண்ண முடியாத நிலத்தை வந்து அவர்களாக விட்டுட்டு போகணும்ல. ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்துடைய ஒரு வெளிப்பாடு தந்தது மணல் கொள்ளை இத்தனை திட்டங்களுக்கு. இதற்கு எல்லாம் இந்திய அரசாங்கம் இதையும் பேசுகிற நேரம் மணல் குவாரி ஆட்டு அங்க வந்து நேர கூட்டத்துக்குள்ளேயே வந்து தகராறு பண்றாங்க. யாரு வேணாலும் இருக்கா முகிலும் இருக்க கூடாது அப்படின்னு. எங்களை போன்ற மண்ணுக்காக மக்களுக்காக இயற்கைக்காக இந்த நாட்டினுடைய உண்மைகளை மக்கள் சொல்றவர்கள பேசப்படுவது பயங்கரவாதி நக்சலைட்டு தீவிரவாதி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதை பேசுவதற்கு எந்த அருகதையாக இருக்கிறதா? இந்த மண்ணுக்காக நீ நேர்மைய மக்களுக்கு நீ கேட்டிருக்கியா? நான் பேசியதுல ஒரு வார்த்தை தவறுன்னு சொன்னா தூக்குறதுக்கு தயாரினாங்க. கிரிமல் நடவடிக்கையில் ஈடுபட்ட வேதாந்தா நிறுவனத்தை உலகத்தில் எங்கேயும் இயங்குவதற்கு அனுமதிக்க கூடாது. வாய்மை வெல்லும், வாய்மை மட்டுமே வெல்லும் என நாம் நிரூபித்து காட்டுவோம்.